படம் பார்க்கல வந்து கொஞ்சம் வயித்தறிச்சலாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து ஸ்க்ரீனில் உங்களுக்கு அந்த விஜய் சித்ரா அவங்கள தெரியுதோ இல்லையோ, அவங்க இல்லை அப்படின்ற விஷயத்த கேள்விப்பட்டீங்கன்னா, ஓ இப்படி ஒரு பொண்ணு என்னடா இப்படி இறந்து போயிட்டாங்களே அப்படின்ற ஒரு வருத்தம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஆடியன்ஸோட உட்காந்து படம் பார்க்குறப்போ அந்த வருத்தம் கண்டிப்பாக எல்லாருடைய முகத்திலையுமே இருக்கிறத பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ விஜய் சித்ராவும் இத்தனை நாள் வந்து சீரியலில் பார்த்துருப்பீங்க, அவங்களுக்கு இது முதல் படம் பெரிய ஸ்க்ரீனில், நல்லாவே பெர்ஃபார்மும் பண்ணியிருக்காங்க. சபரிஷ் டைரக்ஷனில் சித்ரா நடிப்பில் வந்திருக்கிற படம் தான் கால்ஸ். ஸோ படத்துடைய ஃபஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஒன்றும் சொல்கிற அளவுக்கு கிடையாது. ஏன்னா ஃபஸ்ட் ஆஃபில் வந்து படம் வந்து டெவலப் பண்ணுறாங்க, கதை டெவலப் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த காட்சிகள் எல்லாமே ரொம்ப ஸ்லோவாக போய்கிட்டு தான் இருக்குது. ஸோ படம் எதை நோக்கி போகுது அப்படின்ற ஒரு விஷயமே தெரியாமல் உட்காந்துருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே. அதுக்கப்புறம் அந்த வாய்ஸ் சிங்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து நான் சிங்காக தான் இருந்துச்சு ஃபஸ்ட் ஆஃப். ஃபஸ்ட் ஆஃபில் வந்து நீங்கள் படத்தை உட்காந்து பார்க்க ரொம்ப 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 பொறுமை தேவைப்படணும். ஏன்னா அந்த அளவுக்கு தான் ஃபஸ்ட் ஆஃப் இருந்துச்சு. மேக்கிங் வைஸ்மே சரி, ஃபஸ்ட் ஆஃபில் ஒன்றும் பெருசாக சொல்கிற அளவுக்கு கிடையாது. ஸோ அப்படியே கட் பண்ணோம்னா செகண்ட் ஆஃப் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ செகண்ட் ஆஃப் வந்து நீங்கள் பார்க்குறப்போ கொஞ்சம் கொஞ்சம் படம் நல்லா தான் இருக்குது. சரி ஓகே, இதை சொல்கிறதுக்காக தான் ஃபஸ்ட் ஆஃபில் வந்து இவ்வளோ காட்சிகள் வச்சுருக்காங்க போல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ செகண்ட் ஆஃபில் ஒரு விஷயம் வந்து ரொம்பவே தெளிவாக பேசியிருக்காங்க, இந்த சைல்டு அப்யூஸ் பற்றி. சின்ன குழந்தைகளை வந்து அப்யூஸ் பண்ணுறாங்க, அது சம்மந்தமாக ஒரு காட்சியே இருக்குது. ஸோ சித்ராவும் அதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதாவது கதையில் படத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்ற விஷயத்தை ரிவீல் பண்ணுற காட்சி பார்க்குற நம்மளுக்கே கோவம் வருது. எப்படா ஒரு சின்ன பிள்ளைங்க கிட்ட உங்களால் இப்படி நடந்துக்க முடியுது அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த காட்சிகள்லாம் நல்லா இருக்கு. செகண்ட் ஆஃப் ஒரு கட்டத்துக்கு மேலே படம் வந்து விறுவிறுப்பாகவே போய்கிட்டு இருக்கு. ஸோ ஓவராலாக இந்த கால்ஸ் படம் பற்றி சொல்லணும்னா, படம் வந்து 2.5 மணி நேரம். ஸோ 2.5 மணி நேரத்தில் நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய ஃபோனில் வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக்கை ஒரு 100 தடவையாச்சும் செக் பண்ணிடுவீங்க.